Demi 777 channel guys. In the video, என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு out of zone surviving challenge தான் guys. அது பாத்தீங்கன்னா நம்ம friend சொன்னாரு சரி இப்படி போடுறா out of zone challenge போடலாம் அப்படினு சொல்லிட்டு அதான் இந்த வீடியோல அதான் பண்ணிருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்கன்னா first என்ன பண்றேன்னா நான் இந்த out of zone surviving challenge க்கு வந்து அலோக் அட்டோரா இந்த லைஃப் ஏர் உள்ள கார்ல இருந்தா அந்த நான் அந்த கேரக்டர் அப்படி வந்து அந்த இது அது என்ன ஃபோர்டு இந்த ஜோனில் கம்மியான இது போவோம் அது. அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் தான் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து எப்படி சொல்கிறது லைஃப் மெட்கிட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவோம் ஆனால் இப்போ கப்பையில் பார்த்தீங்கன்னா மெட்கிட் போட்டு கொஞ்சம் லைஃப் நல்லா நிறைய ஏறும் அதனால தான் நம்ம கப்பையில் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டனே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பேன் வேறு என்ன பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதோ ஒரு கில்லு வேற அடிச்சிட்டேன்னா அந்த என்ன ஆகுனா சும்மா வருவான் அப்படியே அஷ்டம் மண்டியெலாம் வச்சிருவேன் அது வேறு விஷயம் அதுதான் போடலான்னு நினச்சேன் சரி எதுக்கு வேணாம் அவுட் ஆஃப் ஜோன் சர்விங் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு நின்று விட்டேன். அது இப்போ கூட அவுட் ஆஃப் ஜோன் தான் இருக்கேன் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இப்போ சரி சந்தோஷம் போகலான்னு நினைப்பேன் வேணாம் சந்தோஷம் போனால் அப்புறம் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு நினச்சிட்டு அப்படியே அங்கேயே இருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம ஜோன் வெளில இருந்தால் மிக்கிட்ட இருக்க கம்மியாக இருக்கா ஆனால் நம்ம ஜோன் வெளில தான் இருக்க போகிறோம் உள்ளே போக போகிறதில்ல புரியுதா அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சம் கிட்ட இருக்க போகிறோம் அதுக்கு தான். ஆனால் நான் வந்து நான் லூஸ் மாதிரி ஒன்று பண்ணிடுறேன் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஆனால் இப்போ சொல்லிட்டேன் நான் செய்கிறது வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் லூஸ் மாதிரி நான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பேன். சரி இது மாதிரி ஏதாச்சும் நல்ல சேலஞ்ச் வீடியோ அது மாதிரிலாம் போடணும்னு சொன்னீங்கன்னா போட்டுடலாம். நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன சேலஞ்சுனாலும் போட்டுருவோம் பாருங்க. கேப்டனே ரெண்டு வாடி சுற்றினேன் இப்போ எதுக்கு ரிவர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோன் டோக்கன் கண்ணில் கண்டுச்சு அந்த ஒர்க்கு பார்த்தீங்களா அது எடுக்குதான் வந்து எடுத்துகிட்டு அதே போயிட்டு சுற்றலான்னு தான் வேறு ஒன்றில்லை. இப்போ ஃபன்னு நடக்கும் பாருங்களே ஐயோ பாருங்க அலோக் போட்டு வண்டிகளை உட்காருவேன் மேலே தான் அலோக் வந்து ஐயோ செம்ம ஃபன்னு இது மாதிரி நிறைய ஃபன்னெலாம் இந்த மேட்ச்சில் இருக்கும் கைஸ் அதெல்லாம் பாருங்கள் பாருங்க இந்த கார்லேயே இப்படி சரி கொஞ்சம் ஜோன்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போவேன். ஃபஸ்ட்டு வந்து ரிடீம் பண்ண முடியுமான்னு போய் பார்க்கும்போது ஜோன் வந்துருச்சா அதனால் ரிடீம் வேறு பண்ண முடியல அது எப்படி சொல்ல ஸ்க்ரீன் வேறு ரொம்ப இதாகிடுச்சு அதனால் ரிடீம் வேறு பண்ண முடியலையா பாருங்களே. இந்த இடத்துல தான் எனிமையை முடிச்சு விட்டேன் லூட் பாக்ஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அந்த ஸ்டெப் மேலே இருக்கும் அந்த வீடு பாருங்கள் பண்ண முடியாது அப்படியே உள்ளே போவேன் வெளில வரும் உள்ளே போவேன் வெளில வரும் சரி ஜோனுக்குள்ளே போகலாம் வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்கிட்ட சுற்றிட்டு போவேன் ஏன்னா இப்போ இறங்கிட்டோம் லூஸ் மாதிரி அதனால் மெட்கிட்ட வேறு வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே கிட்டே போவோம் 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 போங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபன் நடக்கும் பாருங்களே கைஸ் இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்கிட் லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு மெட்கிட் சுற்றுறேனோ இப்போ வந்து மேலே ஏறுவேன் பாருங்கள் மேலே ஏறிட்டு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இறங்குவேன் பாருங்கள் இறங்கிட்டு அலோக் போடுவேன். இப்போ திருப்பி ஏறும்போது பாருங்களேன் ஃபன் ப்ளூ வந்து அது ஒரு சைடாக சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த வயலட் வந்து இந்த ஒரு சைடாக சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சரியான ஃபன்னு ஐயோ ஐயோ எனக்கு இந்த சூனியம் வச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் தான் கேஸ் இதனால தான் நான் மாட்டிக்கிட்டேனே பாருங்களே கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது நான் இந்த மேட்ச் வந்து போய் அடிப்பனா மாட்டினா பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு லேகு என்ன பண்ணுறது கைஸ் 4GB ரேம் தான் வச்சுருக்கேன் அதனால் அங்கே சில நேரத்தில் லேக் அடிக்குது அதான் டென்ஷன் வர இந்த மேட்ச் போய் அடிப்பனா மாட்டேறான்னு கமெண்ட் போட்டுங்க. இங்கே தாங்க கைஸ் நான் லூசுத்தனமாக ஒன்று பண்ணுவேன் பாருங்களே இந்த லூட் பாக்ஸில்
மெட்கிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு போவேன். பார்த்தா எஸ்எம்ஜி தான் இருக்கும். சரியான கடுப்பு. அட என்னடா இது, வெறுப்பு. ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேற்றுக்கு என் கையில் ஸ்கைலர் மட்டும் இருந்ததுன்னா 9 குளோவால் இருந்தது. அதில் போட்டால் அட்லீஸ்ட் உயிரை ஏற்றிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி அவுட் ஆஃப் சோன் போனீங்கன்னா கன்ஃபார்ம் பான் ஃபயர் எடுத்துக்கோங்க, லைஃப் ஏறுது பார்த்தீங்களா. அப்படி தான் சொல்லிட்டு நான் அப்படியே காருக்குள்ளே போவேன். இங்கே தான் ஒரு செம்ம மிஸ்டேக்கு பாருங்களே. இப்போ போகும்போது ஒரு மெட்கிட் சுற்றும் போது மேலே ஏறாது வண்டி, அப்படியே கீழே தள்ளி ஓட்டுறோம். நான் என்ன பண்ணுறதுனே புரியாது எனக்கு. மெட்கிட்டார சுற்றிக்கிட்டே இருப்பேன். சரி கீழே ஒரு மெட்கிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுப்பு ஆசையில் போவேன். போயிட்டு வண்டிக்குள்ளே ஏறினா காலி. என்னப்பா கைஸ் பண்ணுறது, வெறுப்பு கைஸ். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்க தேங்க்ஸ். இந்த வீடியோக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதான், 42+ ஆயிருக்கு, டாப் 8 வர. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Demi சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் சேலஞ்ச், ஏதாவது ஸ்னைப்பர் அது மாதிரி என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அது நாங்கள் பண்ண தயாராக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் விடைபெறது உங்கள் நான் Demi 777.